இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, பிளெஸிங்ஸ் எல்லாம் நம்பிக்கை, பிளெஸிங்ஸுக்கு காரணமானவர் விசுவாசம். மரித்தார் பின்பு உயிர்த்தார் என்று விசுவாசித்திருக்கிறோமே, எது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது? ஸோ ஷார்ட்டாக சொல்லணும், என்ன சொல்லலாம்னா, புதிய எருசலேம், பரலோகம், ரகசிய வருகை, இரண்டாம் வருகை, நியாய தீர்ப்பு, இது எல்லாத்தையும் நம்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்றை தான் நாம் விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே மரித்தார் என்கிற ஒன்றை மட்டும்தான் நீங்கள் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, பிளெஸிங்ஸ் எல்லாம் நம்பிக்கை, பிளெஸிங்ஸுக்கு காரணமானவர் விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? அதாவது வெளிப்படும் என்பதெல்லாம் நம்பிக்கை, தேவன் முடித்தார் என்பது விசுவாசம். புரியுற மாதிரி சொல்றேன், ரோமர் 4:21 வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்பி விசுவாசத்தில், ரெண்டு வார்த்தை வருது, நம்பவும் செஞ்சிருக்கிறான், விசுவாசத்தில் இருந்திருக்கிறான். இதை புரிகிற மாதிரி எப்படி, இடையில இடையில பவுல் ஒன்று நினச்சிக்கிட்டு எழுதுனான். இப்போ பவுல் நினச்சதெல்லாம் நான் இப்போ ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டே வரேன். இப்போ என்ன நினச்சி எழுதுனா உங்களுக்கு தெரியும். திரும்ப ஒருத்தர் வாசமா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, பாஸ்ட் டென்ஸ், வாக்குத்தத்தம் பண்ணினதை, இதைத்தான் விசுவாசித்திருக்கிறான். வாக்குத்தத்தம் பண்ணினதை, அந்த ஃபினிஷ்டு ஒர்க்கை தேவன் இதைத்தான் செய்ய போறேன்னு ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். அந்த திட்டமிட்டதை, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறாரு என்பதை, ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃபுல்ஃபில் பண்ண போறதை முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி நிறைவேற்ற போறத நம்பினா வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அது நிறைவேறும் என்று நம்பினான். கையெழுத்திட்டு அவருக்கு ஆமென், ஆமென். புரியலனா பரவாயில்ல, இன்னும் ரெண்டு மூணு வசனம் சொல்லுவேன், அதில் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த ஃபெய்த்னு வர இடத்துல ஃபியூச்சர் டென்ஸே வராதுன்னு சொன்னேன், ஒரு இடத்துல மட்டும் வருது. என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். எதிர்காலம் வருது. என்ன சொல்கிறாரு? எதிர்காலத்தில் விசுவாசித்தா எதிர்காலத்தில் பிழைப்பான். இன்னொரு இடத்துல கூட ஃபெய்த்தும் ஃபியூச்சர் டென்ஸ் வருது. என்னென்னு சொல்லுங்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்றார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இதுவரைக்கும் நீ விசுவாசிக்கல, இனிமே நீ விசுவாசித்தினா விசுவாசம் ஃபியூச்சருக்கு போகும்போது ரிசல்ட் ஃபியூச்சருக்கு போயிருது. அதைத்தான் சொல்றாரு. மற்றபடி விசுவாசம் என்பது முடிந்தவைகளோடு இருக்கிற தொடர்பு. நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்பலாம், ஆனால் ஒன்றே ஒன்றை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இயேசு அது எல்லாவற்றுக்காகவான கிரயத்தை சிலுவையில் எனக்கு கொடுத்தார் என்பதே விசுவாசமாயிருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லோருக்கும் ஒரே விசுவாசம் உண்டு. ஆமா, பௌர்ணமி என்னைக்கு ஜொம்முன்னா கிடைச்சிரும், தண்ணி குடிக்காம ஜெபிக்கிறது, முழங்கால உப்பு போட்டு ஜெபிக்கிறது, ஏகப்பட்ட விசுவாசம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அமாவாசை பிரேயரு, பௌர்ணமிஜிலாம் புத்திஸ்டி தான் பௌர்ணமிக்கு ஜெபிக்கிறாயே. நான் ஸ்ரீலங்கா போக பார்த்தேன், எப்போங்க கூடுவாங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் கூடுறாங்களாம். இங்கே ஒரு குரூப் பௌர்ணமி இன்னைக்கு போய் மெரினா பீச்சில் சந்தேக செலுத்தி கூப்பிட்டு போகிறான். நண்புக்குரியவர்களே, விசுவாசம் காலையில், காலையில் சிஸ்டர் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு அப்படின்ற இன்னொரு சொன்ன வந்து என்ன சொல்கிறாங்க, ராச்சாமத்தில் கூப்பிடுங்க. எதுக்கு வீட்டுக்கார வீட்டை கழிப்பு என்ன சொல்லவா? என்னன்னா எங்கேயாச்சும் போய் எதையாச்சும் கற்றுக்கிட்டு வர்றது, ராச்சாமத்தில் கூப்பிடுங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க வந்து, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிசாசு கொஞ்சம் பவராக இருப்பான்,
ஏன் மற்ற நாள் தூங்கிட்டு இருக்கானா? அவனே சிரிக்கிறான், நான் ஏழு நாள் வளவத்துக்கு தான் இருக்கிறேன். இதெல்லாம் என்னன்னா இவங்களா ஏற்படுத்திக்கிட்டது. நம் எல்லோருக்கும், நம் எல்லோருக்கும், எல்லாம் சொல்லுங்க, நம் எல்லோருக்கும் ஒரே விசுவாசம் உண்டு. கரங்களை திணிக்கிறதாண்டி சொல்லுவோம்.